வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 50 லட்சம் மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என பெருமிதம். நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காஷ்மீர் எல்லைக்குள் சென்று ஆய்வு செய்ய திட்டம். டெல்லியில் இன்று பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம். பாகிஸ்தான் வசம் உள்ள இந்திய விமானி அபிநந்தனை மீட்பது குறித்து ஆலோசிக்க திட்டம். எல்லையில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா பாகிஸ்தான் மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வலியுறுத்தல். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் இடையே தொடர் இழுபறி. தொகுதி பங்கீடு குறித்து ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் குமாரசாமி முடிவு. அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதத்துடன் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. அவிநாசியில் இன்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் தனபால் மற்றும் செங்கோட்டையன், வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 843 ஊராட்சிகளில் உள்ள 74 குளங்கள் மற்றும் 971 குட்டைகளில் நீர் நிரப்பப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதன் விளைவாக கடந்த 2016 ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா 1862 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து நீர் மின் மோட்டார் மூலம் எடுத்து குழாய்களின் வழியே 3 மாவட்டங்களில் உள்ள ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நிரப்பும் வகையில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். திட்டமிட்டபடி முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று முதலமைச்சர் துவக்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர்கள் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் பெருமைப்பட கூறினர். இன்னும் 2 ஆண்டுகளில் திருப்பூர் மாவட்டம் வெளிநாடு போல் மாறியிருக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மற்றும் அவிநாசி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 3800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் காங்கேயம் ரோடு பத்மினி கார்டன் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். மேலும் 57 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவுற்ற பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, குறித்த காலத்தில் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாக கூறினார். இந்த அரசு 1 நாள் நீடிக்குமா, 2 நாள் நீடிக்குமா என பல தரப்பினர் கூறி வந்த நிலையில் 2 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக பயணித்து வருவதாகவும், ஸ்டாலினின் கனவு காணல் நீராகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பூர் நகருக்குள் 3 ரயில்வே கடவுளுக்கு பதிலாக மேம்பாலம் கட்டும் பணிகள் ₹81 கோடி மதிப்பீட்டில், 6 சிறுபாலம் கட்டும் பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றன. இந்த திருப்பூர் மாநகரத்தில் மட்டும் ரயில்வே கடவின் குறுக்கே பாலம், அது மட்டுமல்லாத சிறிய பாலங்கள் 6 கட்டப்பட்டு வருகின்றன. அதேபோல் திருப்பூர் மாநில பழைய பேருந்து நிலையம் அருகில் தாராபுரம் சாலை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 43 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இன்றைக்கு வந்துள்ளது. ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் திருப்பூர் சாலையில் 71 கிலோமீட்டர் இருவழி பாதையை 4 வழி பாதையாக அகலப்படுத்தும் பணிகள் 734 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை சபாநாயகர் தனப்பால், அமைச்சர்கள் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். ஈரோட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை மேட்டூர் சாலை வரை விரிவாக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தின் மையப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுக்கும் நோக்கில்
பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை சாலை, பெருந்துறை சாலை, பிரெப் ரோடு ஆகிய சாலைகளை இணைக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் இந்த மேம்பாலத்தை நகரின் முக்கிய சாலையான மேட்டூர் சாலை வரை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன காரணம்னா தினசரி வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இதனால வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் குழந்தைங்களை விடுற டைம்ல சிரமமா இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்குது. தினசரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த டிராபிக் ஜாம் ஆகுது. அதனால ஒவ்வொருத்தரோட அன்றாடைய வேலைகளை வந்து சரியான நேரத்துல முடிக்க முடிய மாட்டேங்குது. இதனால பொதுமக்களுக்கு வந்து மிகவும் இடையூறா இருக்குது. பக்கத்துல இப்ப பாலம் கட்டிட்டு இருக்காங்க, ஆனா மேட்டூர் இது ரோட்ல வந்துட்டு பாலம் இல்ல. ஆனா தினசரி எங்களுக்கு இது ஒரு நாங்க ஏதாவது வேலையை செய்ய போக்குள்ள ரொம்ப டிராபிக் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. வாரம் ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம ஜனங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா எங்களுக்கு உடனடியா இது அரசாங்கம் வந்து முன்னணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழல் உள்ளது. அது மட்டுமின்றி இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தானில் சிறை வைக்கப்பட்டுள்ளதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் எல்லை கட்டுப்பாடு கோடு தொலைவில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் எல்லையோர மாநிலங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அவர் உத்தரவிட்டார். இந்த ஆலோசனையில் உளவுத்துறை தலைவர், ராணுவ உளவுத்துறை தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை காஷ்மீர் எல்லைக்கு சென்று ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல் வந்துள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதனால் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் நாளை காஷ்மீர் எல்லைக்கு சென்று எல்லையில் தயார் நிலையில் உள்ள படை வீரர்களையும் பாதுகாப்பு கள நிலவரங்களையும் அவர் நேரில் ஆய்வு செய்கிறார். சீதாராமனுடன் முப்படை தளபதிகளும் எல்லையில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதனிடையே இந்திய ராணுவ எல்லையில் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தின் பாகங்கள் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் இந்தியாவின் மிக் போர் விமானம் வீழ்த்தப்பட்டது என புகைப்படம் பரவியதால் அதனை மறுக்கும் வகையில் இந்த படம் வெளியிடப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் டெல்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. புல்வாமா தாக்குதலால் இருநாடுகளுக்கிடையே எந்த நேரத்திலும் போர் மூளும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் எல்லையில் முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் வசம் உள்ளதால் இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அபிநந்தனை மீட்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. பாகிஸ்தான் வசம் உள்ள இந்திய விமானி அபிநந்தனை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையிடம் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதலில் ஈடுபட்ட இந்திய விமானப்படையின் விமானம் ஒன்று அந்நாட்டு எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த விமானத்தை ஒட்டிய விமானியை சென்னையைச் சேர்ந்த அபிநந்தன் பாராசூட் மூலம் குதித்தார். பாகிஸ்தான் எல்லைக்குள் தரையிறங்கிய அவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்தது. இத்தகவலை இந்திய வெளியுறவுத்துறையும் உறுதி செய்தது. இதனால் பாகிஸ்தான் வசம் உள்ள அபிநந்தனை மீட்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் அபிநந்தனை உடனடியாகவும் பத்திரமாகவும் ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையிடம் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வலியுறுத்தியிருக்கிறார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலர் அலுவலகத்திற்கு இந்திய தூதர் நேரில் சென்று வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அபிநந்தனை ஒப்படைக்க ஏற்கனவே இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரகத்திடம் வலியுறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா பாகிஸ்தான் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது. இதனால் உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தால் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்றும் பதற்றமான சூழலை குறைக்க இரு நாடுகளும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது.
தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் புகலிடம் கொடுக்க கூடாது எனவும் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் கோரிக்கை வைத்துள்ளன. ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. மேலும் மசூத் அசாரை சர்வதேச பயணம் செய்ய தடை விதிக்கவும் அவரது சொத்துக்களை முடக்கவும் பரிந்துரை செய்துள்ளன. காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து மூன்று நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை பூஞ்ச் மாவட்டம் கிருஷ்ணா பள்ளத்தாக்கு பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென உலக நாடுகள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. பாகிஸ்தான் பிடியில் இருக்கும் இந்திய விமானி அபிநந்தனை பத்திரமாகவும் உடனடியாகவும் திரும்ப ஒப்படைக்க வேண்டுமென அந்நாட்டு தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியடுத்து டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதர் சையத் ஹைதர் ஷாவை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா தனது பாதுகாப்புக்காக உறுதியான நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் அத்துமீறிய செயல் எனவும் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தனது ஆக்ரோஷத்தை காட்டுவது துரதிருஷ்டவசமானது என பாகிஸ்தானின் தூதரிடம் விளக்கப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இந்திய விமானி அபிநந்தனுக்கு எந்தவொரு பாதிப்பும் நேரக்கூடாது எனவும் அவர் உடனடியாக பத்திரமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் பாகிஸ்தான் தூதரிடம் தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அபிநந்தன் காயமடைந்த நிலையில் இருக்கும் வீடியோவை பாகிஸ்தான் வெளியிட்டிருப்பது ஜெனீவா மாநாட்டு விதிகளை மீறிய செயல் என அந்த அறிக்கையில் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புக்கு இருக்கும் தொடர்பு குறித்த ஆதாரங்கள் பாகிஸ்தான் தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தனது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது பாகிஸ்தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் பாகிஸ்தான் தூதரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வசமுள்ள விமானி அபிநந்தன் தாயகத்திற்கு திரும்புவார் என இந்திய மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு தாக்குதல் தொடுக்கும் என்ற இந்திய போர் விமானம் சுற்று வீழ்த்தப்பட்டது. அதில் பயணித்த விமானி அபிநந்த் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதே சமயம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவரை சுற்றி வளைத்து சித்திரவதை செய்தனர். இந்த வீடியோ காட்சியை அந்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்டது. பாகிஸ்தான் இந்த நடவடிக்கைக்கு இந்தியர்கள் குதித்தெழுந்துள்ளனர். இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வெளிவந்ததை பார்த்து நாடு முழுவதும் உள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பாகிஸ்தான் ராணுவம் சிறைப்படுத்தியுள்ள அபிநந்தன் பாதுகாப்புடன் திரும்பி வருவார் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள கிராமவாசி சஞ்சய் சிங் என்பவர் பேசுகையில் இந்திய விமானி அபிநந்தனை உடனடியாக விடுவிப்பதற்காக பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனிடையே இந்திய விமானி அபிநந்தன் உடனடியாக திரும்ப நாடு முழுவதும் உள்ள இந்தியர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். அபிநந்தனின் புகைப்படத்தை வைத்து அவர்கள் பூஜித்தும் வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நிலை வரும் பதற்றத்தால் தாய்லாந்து விமான நிலையங்களில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள எண்ணெய் எரிவாயு கிடங்களுக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் பானிபட், பஞ்சாப் மாநிலம் பட்னிண்டா, குஜராத்தின் ஜாம்நகர் உள்ளிட்ட இடங்களில் துணை ராணுவ படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இதனால் வெளிநாடுகளில் இருந்து வருகை தர திட்டமிட்டிருந்த பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தாய்லாந்தின் பாங்காக் விமான நிலையத்தில் இந்தியா பாகிஸ்தான் செல்ல இருந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பாங்காக் நகரிலிருந்து புறப்பட இருந்த பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். மேலும் இருநாட்டு வர்த்தக ரீதியிலான தொடர்பும் துண்டிக்கப்பட்டன. இதனால் இந்தியா பாகிஸ்தான் நாட்டு பங்கு சந்தைகள் தொடர் சரிவை சந்தித்து வருகின்றன. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஒற்றுமையாக போராடி வெற்றி பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். சென்னை, கோவை உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி
காணொளி காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் சீர்குலைவு முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாக கூறினார். இந்தியாவின் முப்படைகள் மீது முழு நம்பிக்கை உள்ளதாகவும் பாகிஸ்தான் சதிகள் முறியடிக்கப்படும் எனவும் கூறினார். இந்தியாவின் தார்மீக உறுதியை பாகிஸ்தானால் ஒருபோதும் சிதைக்க முடியாது என்றும் பாகிஸ்தான் பரப்பும் பொய்யான தகவல்களை இந்திய மக்கள் நம்பக்கூடாது என அவர் கேட்டுக் கொண்டார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஒற்றுமையாக போராடி வெற்றி பெறும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் இடையே இழுபறி நீடித்து வரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் குமாரசாமி திட்டமிட்டுள்ளார். கர்நாடகாவில் கடந்த மே மாதம் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதையடுத்து காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதாதளமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளன. இந்த கூட்டணி வரும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில் காங்கிரஸ் மக்கள் ஜனதாதளம் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஆனால் இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. முதலமைச்சர் குமாரசாமி 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்பதால் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் குமாரசாமி, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். கன்னியாகுமரியில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கிருந்த கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மட்டும் பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். கன்னியாகுமரி அகதீஸ்வரம் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கும் அவர் பல்வேறு திட்டப் பணிகளை திறந்து வைக்கிறார். இதனால் கன்னியாகுமரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் இன்றும் நாளையும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகையொட்டி கட்சி சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் நிலையில் பதற்றம் நீடிப்பதால் அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மட்டும் பிரதமர் மோடி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாகர்கோவில் நிலையான அரல்வாய் மொழியில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச்செயலர் வைகோ தலைமையில் கருப்பு கொடி காட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கார் விருது பெற்ற குறும்படத்திற்கு தூண்டுகோலாக இருந்த முருகானந்தத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிராமப்புற ஏழை பெண்களும் நாப்கின் உபயோகிக்க வேண்டும் என்பதற்காக மலிவு விளைவில் நாப்கின் தயார் செய்யக்கூடிய இயந்திரத்தை உருவாக்கினார். கோவையைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் இதனை மையமாக வைத்து எடுத்தப்பட்ட குறும்படம் இந்த ஆண்டு ஆஸ்கார் விருது பெற்றது. இந்த நிலையில் அந்த குறும்படத்திற்கு தூண்டுகோலாக இருந்த முருகானந்தத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அவர் முதலமைச்சர் பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பல கட்சிகள் வரிசை நிற்பதாகவும் 2 நாட்களில் மெகா கூட்டணி முடிவு செய்யப்படும் எனவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதலமைச்சராகும் ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் பழிக்காது என்றும் கூறினார். தொழிலாளர்களுக்கு அனைத்து வகையான தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். 2000 ரூபாய் தொழிலாளர் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சதும் அவங்களை பார்க்கணும் அப்படியே இஞ்சி சொன்ன குரங்கு மாதிரி சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது அவங்களா இருந்து பார்க்கணும் எழுத்தாமல அப்படியே முகம் செத்து போயிடுச்சு. 2000 ரூபாய் பணம் தொழிலாளர்களுக்கு பணம் வழங்கப்படும். சட்டமன்ற தேர்தல் 21 இடைத்தேர்தல் வரப்போகிறது. இதுல கூட்டணி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து விட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்து விட்டது. இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு நாளைக்கு கூட்டணி இறுதி செய்யப்பட இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அதிமுக மெகா கூட்டணி உறுதி செய்யப்பட இருக்கிறது. ஸ்டாலினுடைய கனவு இன்றைக்கு என்றைக்குமே பலிக்காது. தமிழ்நாட்டில் முதலமைச்சருங்கிற வாய்ப்பு கருணாநிதிக்கு முடிஞ்சு போச்சு. தமிழகம் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள 7068 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 460,000 மாணவியர் உள்பட 861,000 பேர் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். மேலும் 24,000 தனி தேர்வர்கள், 300க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளும் +2 தேர்வு எழுதுகின்றனர். மாநிலம் முழுவதும் 2941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பெரும்பாலான தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுகின்றனர். தேர்வில் மாணவர் மாணவியர் காப்பியடித்தல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபடாமல் தடுக்க 4,000 பறக்கும் படைகள் மற்றும் நிலையான படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் எந்த பதற்றமும் பயமும் இன்றி
தேர்வுகளை எழுதுமாறு பள்ளி கல்வி இயக்குநரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ் உள்ளிட்ட மாநில மொழி பாடங்களுக்கு நாளையும் ஆங்கிலத்திற்கு மார்ச் 5ஆம் தேதியும் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டிற்காக விமானப்படை வீரர் அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை அடுத்த தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அபிநந்தன் பெற்றோர் தன்னம்பிக்கையுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய நாட்டுக்காக நமது விமானப்படை வீரர் அபிநந்தன் அவர்கள் நேற்று பாகிஸ்தானால பிடிபட்டிருக்கார் அப்படின்ற செய்தி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே இந்த விஷயம் வந்து தாக்கியிருக்கு. எல்லாருமே அதை பத்தி பேசாதவங்க இன்னும் நம்ம இந்தியால இல்லை அப்படிங்கறது தான் நான் இந்த நேரத்தை உணர்றேன். அபிநந்தன் அவர்கள் பத்திரமாக எந்த ஒரு சிறு காயம் கூட இல்லாம பத்திரமாக சேஃபா நாடு திரும்பணும் சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களின் பிரேயர்ஸோட எங்களோட பிரேயர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நிச்சயமாக அவரை நமது நாடு திரும்ப பத்திரமா கொண்டு வரும் அப்படிங்கறதுல உறுதியாக நாங்க நம்புறோம். அதைதான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களும் தைரியமா இருக்காங்க, அதுதான் அங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அபிநந்தனுடைய அப்பா அம்மா தைரியமா இருக்காங்க, நம்ம நாடு எங்க மகனை பத்திரமாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நாங்க முழுதாங்க நம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில் நான்கு வழிச்சாலைக்காக பாசன குளங்களை மூடுவதிலிருந்து தடை ஆணை பெற்றுள்ளதாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழிச்சாலை அமைப்பதற்காக ஏராளமான பாசன குளங்கள் மண்கொட்டி மூடப்பட்டு வருகிறது. இதனால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாகவும் நிலத்தடி நீர் குறைந்து வருவதாகவும் புகார் கூறி இதனை தடுக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி பாசன குளத்தை மூட தடை விதித்து உத்தரவிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தேவசகாயம், மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களால் இயற்கை வளம் அழிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனா ஒரு தேவையற்றோடு என்ன, கன்னியாகுமரி நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் போறதுக்கு ரெண்டு ஸ்டேட் ஹைவே இருக்கு. ஒன்று கடல் பக்கத்தில் போயிட்டுருக்கு, ஒன்று மலை பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஒரு நேஷனல் ஹைவே இப்போ இருக்கிறது, மார்த்தாண்டம் கலிக்கவலை வழியாக போகிறது அது இருக்குது. அதை கொஞ்சம் மேம்படுத்தினா போதும். இது போக ஒரு ரயில்வே லைன் இருக்குது. மூணு ரோடு, நாலு ஒரு ரயில்வே லைன் இருக்கும்போது ரெண்டு சின்ன டவுன், நாகர்கோவிலும் சின்ன டவுன் தான், கன்னியாகுமரி சின்ன டவுன் தான், திருவனந்தபுரம் சின்ன டவுன் தான். இதுக்கு தேவையில்லாத ஒரு ரோடு இருக்குது. அதுக்காக ஆயிரக்கணக்கான நெல் வழிகள், அருமையான நெல் பார்த்தாலே பசுமையாக இருக்குது, தென்னந்தோப்புகள், பழம், வாழைப்பழம், வாழைத்தொப்புகள், மற்றபடி அருமையான இதுகளை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு, மரங்கள் லட்சக்கணக்கான மரங்களை கம்ப்ளீட்டை வெட்டி ஒதுக்கி ஒழிச்சுக்கிட்டு பாறைகளை உடைச்சிக்கிட்டு மாவட்டத்தை ரெண்டாக பிளந்துட்டாங்க. விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலர் அப்பாக்கண்ணு மற்றும் முல்லைநாதன் தலைமை தாங்கினார். அப்போது தொலைபேசி உயர் கோபுரத்தில் ஏறி நின்ற தமிழ் தேசிய கட்சியினர் விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். மதுரை அருகே விதவை பெண்ணை திருமணம் செய்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் யோகேஷ், 21 வயதான இவர் தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதேபோன்று போத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இந்திரா, 31 வயதான இவர் கணவனை இழந்த நிலையில் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் யோகேஷிற்கும் இந்திராவுக்கும் இடையே காதல் மலர்ந்ததையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்திராவின் முதல் கணவரின் சகோதரர் ராம் பிரபு இந்திரா மற்றும் அவரது 2 குழந்தைகளையும் காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் அவர்களை தேடி வந்த நிலையில் யோகேஷ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவரது வீட்டின் முன்பு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.